சூப்பர் த்ரீல பார்ட்ஸையே எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 40 மார்க்ஸ்க்கு நம்ம வந்துட்டு எழுதுவோம். ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் பேப்பர். ஸோ எம்சிக்யூ பேட்டர்னில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ எம்சிக்யூவில் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு க்வெஸ்சன் நம்ம கரெக்டாக வாங்கினோம் அப்படின்னா அதுவே அடுத்த க்வெஸ்சன் தப்பாச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0.25 நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நெட் எஃபெக்டாக நம்மளுக்கு 0.75 தான் நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இது எப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏபிசி டி 4 க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 க்வெஸ்சனில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ +1 +1 +1. ஓகே, இப்போ நீங்கள் 4th க்வெஸ்சன் எழுதும் போது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா -0.25 ஆகிடும். ஓகே, அப்போ 3.0 - 0.25 இந்த கணக்கில் வந்துடும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதை பற்றி தெரியாதவங்க ஸோ இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை அட்டன் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா அட்டன் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அட்டன் பண்ணுறீங்க. சே அடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஏபிசி டி அண்ட் இ இருக்கு, 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் 40 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சி மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ +1, உங்களுக்கு இந்த 4 தெரியல. ஓகே, ஆனால் ஒரு ஃப்ளூக்கில் மேபி திஸ் ஆர் தட் அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்துட்டு அல்ல மோதுது, ஏவா இருக்குமா பிஆ இருக்குமா ஆப்ஷன் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னா ஷோராக இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அட்டன் பண்ணது இந்த 4 இதுமே தப்பாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு -0.25, பிக்கு -0.25. ஓகே, அதே மாதிரி சி சாரி டிஎன்இக்கு -0.25. அப்போ என்ன ஆகும்? நெட் எஃபெக்ட் நம்மளுக்கு 0 மார்க் தான் கிடைக்கும். ஓகே, நம்ம எதுவுமே ஸ்கோர் பண்ணலை. நம்ம 1 கரெக்டாக மார்க் வாங்கினாலும் நம்ம எதுவுமே ஸ்கோர் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 0.25 மார்க்குமே இதில் முக்கியம்தான். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஷோராக தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து ஸ்கோரிங் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, and 8 chapters இருக்கு. ஓகே, 8 chapters, 40 marks. ஓகே, பட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க, இல்லை நீங்கள் மற்றதுக்கெலாம் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கை ஒரு பாயிண்ட் இதில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் படிக்கும் போது ஒரு அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு சிலது டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கலாம். அண்டு நம்மளுக்கு சரி ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்கே வேணாம், ஸ்டாட்டிஸ்டிக்கை விட்டுட்டு அந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம 20 on 20 எடுத்துக்கலாம், மேக்ஸில் ஒரு 20 எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வராதிங்க. பிகாஸ் மேக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் வந்துட்டு என்னென்னா டைரெக்டாக இருக்கும். ஸோ இந்த எதில் வந்துட்டு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா கார்ரிலேஷன், regression and probability-ல மட்டும்தான் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் அதுவும் என்ன கேஸ் அப்படின்னா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபார்முலாஸில் இப்போ எப்படி சே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பி வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஒய்என் சி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஓகே, நம்ம புக்லேயே இருக்கும் அந்த ஃபார்முலாஸ்லாமும் நம்ம வீடியோ வர வீடியோலலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கார்ரிலேஷன் அண்ட் ரிக்ரெஷன் எடுத்துட்டோம்னா இதை ரெண்டாக பிரிக்கணும். கார்ரிலேஷன்னா எப்படி இருக்கும், ரிக்ரெஷன்னா எப்படி இருக்கும் தனித்தனியாக படிக்கணும். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம கார்ரிலேஷன் தனியாக எடுத்துக்கணும், ரிக்ரெஷன் தனியாக எடுத்துக்கணும். ஸோ கார்ரிலேஷனோட ஃபார்முலாஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதில் தரவாருங்க, ரிக்ரெஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதில் தரவாருங்க. ஸோ கார்ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும்.
இது ரெண்டுத்தை பொறுத்த வரைக்கும் ரிக்ரெஷன்ல தான் உங்களுக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்றது நிறைய அனாலிசிஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அப்ளிகேஷன் ஓரியண்டா இதுல க்வெஸ்சன் கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. பட் ஆனா சாப்டர் வைஸ் நம்மளோட வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா காரிலேஷன் ரிக்ரெஷனே விட்டுட்டு படிக்கலாமான்ற தோன்ற அளவு உங்களுக்கு வந்துடும். ஓகே, நான் ஒரு ஒரு சாப்டருக்கும் வெயிட்டேஜ் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ மார்க் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்றது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டசி அண்ட் டிஸ்போஷன், இந்த மூணுத்துலேருந்தும் நம்மளுக்கு 18 to 20 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மூணு சாப்டர் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டசி அண்ட் டிஸ்போஷன் மூணுமே நம்ம வந்துட்டு 9, 10, 11, 12 சில பேர் வந்துட்டு 7th நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நார்மல் மீன் மோடு மீடியன்லாம் நம்ம நார்மலாகவே படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த 18 to 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டியது நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியில் என்ன இருக்குன்னா 18 to 20 மார்க்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டியும் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனும் சம் வாட் ரிலவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி முடிச்சுட்டு நம்ம தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகணும். ஓகே, ஸோ அது ரெண்டுத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னா 10 to 12 மார்க்ஸ் வருது. ஓகே, ப்ராபபிலிட்டி அண்ட் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 10 to 12 மார்க்ஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட் காரிலேஷன் ரெக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 to 6 மார்க்ஸ் வருது. அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் டைம் சீரீஸ்ல இருந்து நம்மளுக்கு 4 to 6 மார்க்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்துட்டு மார்க் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காரிலேஷன் வந்து காரிலேஷன் அண்ட் ரெக்ரேஷன்ல இருந்து மேக்ஸிமம் 4 to 6 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ ஈஸி டு ஸ்கோரிங் 18 to 20 மார்க்ஸ் நம்ம பிடிச்சிட்டோம் அவுட் ஆஃப் 40. ஓகே, ஸோ நியர்லி 50% வந்துட்டு நம்ம கையில் இருக்கு. ஓகே, ரிமைனிங்கை நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ ப்ராபபிலிட்டி அண்ட் தியரட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் ப்ராபபிலிட்டியில் நிறையா சிம்பிள்லேருந்து ஆரம்பித்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் தியரட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ப்ராபபிலிட்டியோட ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஓகே, ஸோ நீங்கள் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காரிலேஷன் ரெக்ரேஷனில் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ப்ரொவைடர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குல்ல அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் அதே மாடலில் இருந்து தான் நம்மளுக்கு குவெஷ்சன்ஸ் கேட்பாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் காரிலேஷன் ரெக்ரேஷனில் எந்த சாப்டர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்துட்டு ஸ்கேனர் இருக்குல்ல. ஓகே, ஸ்கேனருன்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு க்வெஷ்சன் பேங்க் மாதிரி. ஓகே, ஸோ பாஸ்ட் இயர் க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு 1998 இருக்கட்டும், சிஏல ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து கேட்கக்கூடிய அந்த 1 mark க்வெஷ்சன் எம்சிக்யூ எப்படிலாம் கேட்குறாங்கன்றத அதில் வந்துட்டு இயர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது இயர் வைஸ் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா இயர்லி வைஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். ஓகே, ஒரே மாதிரி இருக்க சம்க்கு சும்மா லைக் ஒன்றுத்தில் வந்துட்டு சே எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த இயரில் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர்த்து குவெஷ்சன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நம்பர்ஸ் மாற்றி கொடுப்பாங்க இல்லைனா அனாலிசிஸே இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு பதில் ரைட் சைட்லேருந்து வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஸ்கேனரில் எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கும். நான் வந்துட்டு இப்போ நவம்பர் 2020 வெர்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நான் அமேசானோட லிங்க்ல வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஸ்கேனர் வந்து ஆர்டர் பண்ணி படிங்க பிகாஸ் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் சீனியர்ஸ் யாராச்சும் வச்சுருக்காங்க அப்படின்னா கெட் தெம் ஃப்ரம் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் மேபி இப்போ மே 2020 அவங்க வாங்கியிருந்தாங்க இல்லை சே மே 2020 அட்டம்ப்ட் இல்லாததுனால மேபி அவங்க நவம்பர் 2020 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அது சும்மா தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. இல்லை அதில் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்போ வந்துட்டு நவம்பர் 2019 முடியுதே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இல்லை அதோட பழைய வெர்ஷன் இருந்தாலும் நவம்பர் 2019 பேப்பர் வந்துட்டு நம்ம ஐசிஏ வெப்சைட்டில் பார்த்துக்கலாம்.
ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் மேயோட எக்ஸாம் நடக்காததுனால இப்போ மோஸ்ட்டாக ஸ்கேனர் வந்துட்டு எல்லா ஆன்லைன்லையும் நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ மே 2020 இருந்தாலும் சரி, இல்லை நவம்பர் 2020 இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கேனரில் பெரிய மாற்றம் இருக்காது, ப்ரொவைடட் இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகே ஸோ இதில் என்ன அப்படின்னா சொல்லிட்டோம், 18 to 20 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ 4 to 6 மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டு சாப்டர் பற்றி 4 to 6 வாங்கிறதுக்கு பதில் நம்ம ப்ராபபிலிட்டி அண்ட் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் படித்து 10 to 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே ஸோ இன்கேஸ் நம்மளோட லக் இந்த சாப்டர்லேருந்தே கேட்கலை, இல்லை 4 மார்க் தான் கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளால் 36 out of 40 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஸோ லக்கு பொறுத்தும் இருக்கு, பிகாஸ் ஹார்ட் ஒர்க்கு கூட லக்கும் இருந்தால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 32 to 40 மார்க்ஸ் இதிலே நம்மளுக்கு வந்துடுது. இன்கேஸ் இதில் 4 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 4 மார்க் கேட்டிருக்காங்க ஆனால் நான் இதை படிக்கலை அப்படின்னா, ஒரு 36 மார்க் மேக்ஸிமம் 34 மார்க் வரைக்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் இதில் இந்த ரெண்டு சாப்டர்லேருந்து நம்மளுக்கு 4 to 6 மார்க் தான் வெயிட்டேஜ். ஓகே சரி, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணால் கூட நம்மளுக்கு போகக்கூடிய மார்க் வந்துட்டு 6 மார்க் போகும். ஸோ நம்ம கையில் 34 மார்க் அஷூரில் இருந்தது அப்படின்னா, உங்களால் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஓகே 34 மார்க் அஷூரில் இருந்தது அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங்கில் சே சம்டைம்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணுறது ஈஸி தான், பட் சிலோஜிசம் அண்ட் பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த ஃபஸ்ட் இந்த 3 சாப்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இதுவே கேஸ் ஸ்டடியாக கேட்பாங்க. ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா 4 க்வெஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சிலோஜிசமும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ப்ரொவைடட் வென் டயக்ராம் மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ சிலோஜிசமோட வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், பிகாஸ் டைம் ரொம்ப கிளாஷ் ஆகுது. இப்போ நானும் நவம்பர் எக்ஸாமுக்கு படிக்கணும் அண்ட் வீடியோவும் எடுக்கணும் அண்ட் நான் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷெட்யூலில் இருக்கும்போது காலேஜோட எனக்கு காலேஜோட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கிளாஷ் ஆகுது அண்ட் எனக்குன்னு ஒரு ஓகே வீடியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட் கிட்ட தான் டைம் கிடைக்குது. அண்ட் சம்டைம்ஸ் முழிக்க முடியல, ஸோ தூங்கிடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நம்ம வந்துட்டு அக்கௌண்ட்டில் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு ஸ்லோவாக தான் வரும். என்னால் முடிஞ்ச அளவு நான் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் டெஸ்ட்டோட வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன் அண்ட் அதை வந்துட்டு நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஓகே ஸோ டைரக்ஷன் டெஸ்ட் வந்துட்டு எப்படி பண்ணணும், எப்படி அதை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றத அனாலிசிஸ் வந்துட்டு நான் என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அண்ட் அந்த சாப்டர் ஃபுல்லாகவுமே நம்ம சம் போட்டு அதை முடிச்சிருக்கோம். ஓகே ஸோ சிலாஜிசம் வந்துட்டு வென் டயக்ராம் மூலயமா எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தோம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கில் 34 மார்க், இதில் அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் நம்மளால் மினிமம் 10 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸில் ஒரு 40 மார்க்ஸில் நம்மளால் கண்டிப்பாக ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாதான் என்ன, 40ல 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ஈச்சு தானே. ஸோ 10 ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு 54 மார்க் இதிலே வந்துடுது. ஓகே ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கோரிங் ஈஸியாகிடும். ஸோ தேர்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கை மோர் அண்ட் மோர் கவனித்தோம் அப்படின்னா நம்மளால 34 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 20ல 10 மார்க்ஸ் எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்துட்டு 44 மார்க் இதிலே வந்துடும். ஸோ மேக்ஸில் வந்துட்டு யாருமே அப்படியே லோவாலாம் இருக்க மாட்டாங்க, மேக்ஸில் யாருமே மார்க் வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. அண்ட் அதில் ஒரு 10 மார்க் வாங்கணும் அப்படின்னா 54 நம்மளுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எம்சிக்யூ பேப்பர் பார்த்தோம் அப்படின்னாலே டிக் பண்ணும்போது ஒரு ஒரு ஆன்சர் டிக் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஓகே நெகட்டிவ் மார்க்கை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பண்ணி கரெக்டாக தெரிஞ்சதை மட்டும் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிடுங்க. ஓகே அந்த டிக் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு 40 மார்க் ஓவராலாக ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்கட்டும், லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், இல்லை மேக்ஸாக இருக்கட்டும், மூணுத்தையும் சேர்த்து பாருங்கள், 40 மார்க் தாண்டிருச்சு அப்படின்னா ப்ளஸ் 10
ஷோரா இருக்கு, எனக்கு தெரியுது, ஆனா லைட் லைட்டா தான் எனக்கு டவுட்டா இருக்கு, இருக்காதோ அப்படின்னு லைட் டவுட்டா இருக்கு அப்படின்னா அந்த இதை வந்துட்டு நீங்க கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 10 மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 மார்க் உங்களுக்கு வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உங்களோட ட்ரையல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரையல்ஸ்லாம் அடிஷன் ஆக ஆக இப்போ 1 மார்க் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் அடுத்த ட்ரையல் பண்ணக்கூடிய 4 மார்க் 4 க்வெஸ்சனுக்கு இதை சப் லைக் செட் ஆஃப் பண்ணிடும். ஓகே, 4 தப்பாக இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு செட் ஆஃப் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த 4 இதில் ஒன்றாச்சும் நம்மளுக்கு வராதா அப்படின்ற ஒரு ஃப்ளூக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேசிஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் இதில் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் பற்றி ஒழுங்காக நிறையா லைக் என்ன சொல்கிறது ஸ்டெப் வைஸ் மார்க் பார்த்துருப்போம். அண்ட் இன்னொரு வீடியோவில் மேக்ஸோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங்கோட ஸ்கோரிங் பார்ட்டியும் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேஷண்ட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.